ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட Q4 ரிசல்ட் தான். ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, வந்த ரிசல்ட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் நிறுவனத்தின் மார்ச் காலாண்டு முடிவுகளோடு 2018-19 நிதி ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கைகளும் வெளியாக இருக்கு. 2018-19 நிதியாண்டில் மட்டும் சுமார் 11.4% வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் நிறுவனம் தன்னுடைய கான்ஸ்டன்ட் கரன்சியை கணக்கிட மார்ச் 31, 2019 அன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை வைத்தே கணக்கிட்டு இருக்கிறதாம். டிசிஎஸ் நிறுவனத்தின் செயல்பாட்டு லாபம் வரம்பு 25.1% இருக்குதாம். கடந்த மார்ச் 2018 காட்டிலும் 0.31% குறைவு அப்படின்னு கவலைப்படுறாங்களாம் டிசிஎஸ் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க. ஸோ மார்ச் 2019 காலாண்டை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா, கான்ஸ்டன்ட் கரன்சி அடிப்படையில் வருவாய் வளர்ச்சி 18.5% இருக்குதாம். கடந்த மார்ச் 2018 காலாண்டில் இதே கான்ஸ்டன்ட் கரன்சி அடிப்படையில் வருவாய் 12.7% வளர்ச்சி கண்டது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 15 காலாண்டுகளில் இல்லாத வருவாய் வளர்ச்சியை இந்த காலாண்டில் எட்டி பிடித்திருக்கிறதான் டிசிஎஸ். டிசிஎஸ்ஸின் ஆர்டர் புத்தகங்கள் கடந்த 3 காலாண்டுகளில் இல்லாத அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2019 காலாண்டுக்கு மட்டும் டிசிஎஸ் நிறுவனம் 38,010 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருக்குதான். லாபமாக 8,126 கோடி ரூபாய் ஈட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தைகளில் பல்வேறு அனலிஸ்டுகளும் தரகு நிறுவனங்களும் கணித்திருந்த கணிப்புகளை எல்லாமே பொய்யாக்கி 8,126 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கு டிசிஎஸ். ப்ளூமெக் நிறுவனம் டிசிஎஸின் மார்ச் காலாண்டு முடிவுகளில் சுமார் 37,229 கோடி ரூபாய் வருவாயும் லாபமாக 7,970 ரூபாயும் ஈட்டும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஈட்டியிருப்பதால் நான் திங்கக்கிழமை சந்தையில் இந்த பாசிட்டிவ் செய்தி கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஐடி சந்தையை பொறுத்தவரை டிசிஎஸ் நிறுவனத்துக்கு இங்கிலாந்தில் இருந்து 21.3% வருவாய் கூடுதலாக வந்திருக்கான். அதன் பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து 17.5%, வட அமெரிக்காவில் இருந்து 9.9% என வருவாய் அதிகரித்திருக்கிறதாம். வழக்கம் போல டிசிஎஸ் வங்கி மற்றும் நிதி சார்ந்த துறைகளில் இருந்து 11.6% வருவாய் கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 மில்லியன் டாலருக்கு மேல் 44 நிறுவனங்களை வைத்திருக்கிறதான். 50 மில்லியன் டாலருக்கு மேல் 99 நிறுவனங்களை கையில் வச்சிருக்கான். இது டிசிஎஸ்க்கு மட்டுமே சாத்தியமாகும் அப்படின்னு சந்தை வல்லுநர்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம். இந்த ஆண்டில் மட்டும் 29,287 பேரை புதுசாக வேலைக்கு எடுத்திருக்கிறார்களாம். ஜனவரி முதல் மார்ச் 2019 வரை மட்டும் 6,356 பேரை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்களாம். இது டிசிஎஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களாக இருக்கு. ஸோ இதெல்லாமே பேசிக்காக டிசிஎஸோட Q4 ரிசல்ட். ஸோ இதில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயம் என்னென்னா, ரெவென்யூ பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 37,778 இருந்து 38,010 அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். நெட் ப்ராஃபிட் வந்து 18.5% க்ரோ ஆகிருக்கான். இயர் ஆன் இயருக்கு 1.8% வந்து க்ரோ ஆகிருக்கிறது நல்ல பாசிட்டிவான விஷயம். அடுத்தது டிவிடெண்ட். ஸோ டைரக்டர் போர்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடெண்ட்டாக ஒரு ஸ்டாக்குக்கு 18 ரூபாய் கொடுக்கலான்னு. ஸோ இது வந்து இன்னொரு பாசிட்டிவான விஷயம். டாலர் ரெவென்யூ பார்த்துட்டோம். ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட இபிஐடி வந்து 9,537 கோடி, வைல் மார்ஜின் டிக்ளைன் 25.1% சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து சிஎன்பிசி டிவி 18 ப்ரெக்காஸ்டில் வந்து 25.4% லார்ஜ்லி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ருப்பி அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 19 ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்டூட் 25.6% அப் 79 பிபிஎஸ் ஆன் இயர் ஆன் இயர் பேசஸ். அதே மாதிரி செக்மெண்ட் ரெவென்யூ பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரீஜனல் மார்க்கெட்டும் ஓரளவு வந்து, அதாவது ஆல் மேஜர் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரோத் வந்து இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஹியூமன் ரிசோர்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, த ப்ரொப்ரேஷன் ஆஃப் உமன் இன் த ஒர்க் ஃபோர்ஸ் ரோஸ் ஃபர்தர் 35.9% இன் Q4. ஸோ டோட்டல் நம்பர் நேஷனல் ரெப்ரசன்ஸும் 147 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிசிஎஸ் ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமையும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்குற ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து Q3 வந்து நமக்கு ஜான் மந்தில் வந்து தான், ஸோ ஜான் மந்த்லேருந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம எடுத்துப்போம். 2808 அப்படிங்கிற லோ லெவலில் இருந்து இந்த பங்கு கிட்டத்தட்ட 2098 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பங்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம், டிவிடெண்ட்டு போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடிக்கடி பார்த்துட்டனால அதை பற்றின தகவல் இந்த இடத்துல தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதற்கு உண்டான லிங்க்கை நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன். ஸோ டிசிஎஸோட ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்திருக்கு, அதுக்காக அந்த பங்கு கன்ஃபார்மாக ஏறும் அப்படின்னு யாராலையுமே கேரண்டடாக சொல்ல முடியுது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. குளோபலை பேஸ் பண்ணி, ஸோ இந்த 2 டேஸில் நடக்கிற இந்திய பொருளாதார எக்கனாமிக்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ சில மாற்றங்கள் வரலாம். ஸோ அதை வந்து நம்ம நாளை மறுநாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக கூட செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு 2036 வரைக்கும் ஓப்பன் ஆகி 2038 வரைக்கும் ஹை போயிட்டு 2007 அப்படிங்கிற லோ லெவலை தொட்டுட்டு 2014 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து 3 நாட்களாக இறங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2098 அப்படிங்கிற லெவல்லேருந்து 2007 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டு இந்த பங்குக்கு எப்படி பாசிட்டிவாக அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை பற்றின சந்தேகங்கள், ஸோ மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த Q4 ரிசல்ட்டில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்த மாதிரி அடுத்த வீடியோலையும் பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.